கை நடுக்கத்துக்கான ஒரு காரணங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் பல காரணங்கள் சொல்லியிருந்தோம். அதோட சிம்பிள் ரெமடிஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு கை நடுக்க அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக ரொம்ப ஃபியர் ரொம்ப பயப்படுவீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் யோகா தியானம் அப்படிலாம் பண்ணிட்டு உங்கள் மைண்டை ஃபஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுகர் லெவல்ஸ்லாம் பாருங்கள். ஏன்னா லோ சுகர்ஸு அதுமாதிரி ரொம்ப ஹை சுகர்ஸ் இதெல்லாம் கூட கை நடுக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ சுகர் லெவல்ஸ் எப்பயுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். மூணாவது உங்கள் தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணுங்கள். T3, T4, TSH சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த தைராய்டு லெவல்ஸ் நார்மலாக இருக்கான்னு பாருங்கள். அதில் வந்து மெயினாக தைராய்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹைப்பர் தைராய்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கை நடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு தைராய்டு லெவல்ஸை நார்மலாக வச்சுக்கோங்க. அதுமாதிரி சில பேர் இந்த ஆஸ்துமா COPDன்னு சொல்ல நோய்கள்லாம் வந்து இது இன்ஹேலர் எடுப்பாங்க. அந்த இன்ஹேலரோட காமன் சைட் எஃபெக்ட் கொஞ்சம் கை நடுக்கும். ஸோ மேக் ஷோர் தான் நீங்கள் இன்ஹேலர் எடுத்தவருக்கு வாயை தண்ணி போட்டு கழுவுறது, அதே மாதிரி இன்ஹேலர் தேவையில்லாமல் அந்த நீலக்கலர் இன்ஹேலர் அதிகமாக அடிக்கிறது இந்த மாதிரி எடுக்காமல் பார்த்துக்கிறது இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக வந்து நியூராலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். இது எல்லாமே இல்லைனா ஏன்னா நியூராலஜி ப்ராப்ளம்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸ் பிரெயின் டியூமர்ஸ் இதுலேயும் கை நடுக்கிறதுக்கான காரணம் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. நன்றி.